நீங்கள் நம்ம மொபைல் லேர்னிங் ட்ரிக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே இந்த வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்புறம் சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 1 இயராக நம்ம வந்து வீடியோ போட முடியல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஆக்சிடெண்ட்டால் வந்து ஓட பிரேக் ஆகிடுச்சு. அதனால் வந்து இப்போ நியூ மொபைல் வாங்குறதுக்கு ஒரு 1 இயர் டைம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 1 இயரில் அந்த ஸ்கிரிப்ட் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் யாருமே ஸ்கிரிப்ட் போடுறதில்ல. பட் இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன ஸ்கிரிப்ட்ஸ் இந்த மாதிரி வந்து வந்துட்டுருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரீசார்ஜ், அதாவது ஃப்ரீ ரீசார்ஜ், ஒரு மொபைல் நம்பருக்கு 20 ரூபீஸ் வரைக்கும் எப்படி ஃப்ரீ ரீசார்ஜ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் நம்மளை ஃபாலோ பண்ணல, நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ப்ரூஃப் கூட நான் வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப் லிங்க்னு இருக்கும், அதை விட்டுருங்க. ரெஜிஸ்டர் லிங்க், ரெஃபர் லிங்க், ரீசார்ஜ் ஸ்கிரிப்ட், ரெஃபர் கோட் ஃபைண்டர் அப்படிங்கிற மாதிரி 4 லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெஜிஸ்டர் லிங்க்கும் இல்லை ரீசார்ஜ் ஸ்கிரிப்டும் அந்த 2 மட்டும் போதும். ரெஃபர் ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எந்த அளவு பெனிஃபிட்டும் இருக்காது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா தானி கேஷ் 25 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சப்போஸ் நான் வந்து யாரையாவது ரெஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து 30 ரூபீஸ் பார்த்திங்கன்னா தானி கேஷ் அப்படி இல்லை க்ரெடிட் பண்ணுவாங்க. பட் அதில் என்ன பண்ண ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ உங்களால் ஃபுல் அண்ட் ஃபுல் தானி கேஷ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியாது. அதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசார்ஜ் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் இருக்கிற மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஆப்ரேட்டர் ஜியோ அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய இதை கொடுத்துக்கிறேன். ரீசார்ஜ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் 100 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, என்னோடய தானி கேஷ் 25 ரூபீஸ் இருந்துச்சு. பட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்கள் தானி கேஷ்லேருந்து ரீசார்ஜ் அமௌண்ட்டோட 2% மூட வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் 100 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணுறேன்னா 2 ரூபீஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 98 ரூபீஸ் நான் என்னோடய அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்குனால வந்து அனுபவிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணால் சைனப்பாக நமக்கு வந்து 20 ரூபீஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த 20 ரூபீஸ் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் டெலிகிராமில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அந்த லிங்க் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாத, அதாவது உங்கள் மொபைல் நம்பராக இருக்கலாம், இல்லை இது வரைக்கும் அந்த தானி ஆப் ரெஜிஸ்டர் பண்ணாத உங்கள் ஏதோ மொபைல் நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் வந்து ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து நான் சப்மிட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடிபி பேஜுக்கு வரும். ஸோ அவங்களுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெரிஃபை கொடுக்க வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிபி என்டர் பண்ணியாச்சு. ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அப்படிங்கிற நம்ம டேப் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி, அதாவது பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி, வெயிட் ஃபார் 2 to 3 மினிட்ஸ் அண்ட் கோ டு த ரீசார்ஜ் ஸ்கிரிப்ட் அண்ட் ரீசார்ஜ் எனி நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து உங்களோட 20 ரூபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுறக்கு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து டெலிகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ரீசார்ஜ் ஸ்கிரிப்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் வந்து நீங்கள் 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர், அதாவது நம்ம இப்போ ரீசார்ஜ் ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வந்து நம்ம நம்பரை வந்து நம்ம என்டர் பண்ணணும். அந்த என்டர் பண்ணதுக்கப்புறமா 4-டிஜிட் கோடு கேட்கும். அந்த 4-டிஜிட் கோடு பார்த்திங்க அப்படின்னா 1122 அப்படிங்கிறது வந்து 4-டிஜிட் கோடு, அது வந்து அவங்களே ப்ரீசெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் கோடு என்டர் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த கோடு ஒர்க் ஆகலை அப்படின்னு என்ன பண்ணுறதுங்கிறத நமக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நான் சப்மிட் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போயிடுச்சு. ஸோ சப்போஸ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகலை, இன்வாலிட் டீட்டெயில்ஸ்னு காட்டுது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் தானி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கொடுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 4-டிஜிட் பின் கேட்கும். அதில் ஃபர்காட் பின் இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் மோர் நீங்கள் வந்து ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களோட நீங்கள் கோடு நீங்கள் புதுசாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்கிரிப்டில் வந்து அந்த கோடை கொடுத்து நீங்கள் உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் வாலெட் 0 ரூபீஸில் இருக்குது. தானி கேஷ் வந்து நமக்கு அது கணக்கு இல்லை. ஓகேங்களா, இப்போ வந்து 2 to 3 மினிட்ஸில் அந்த 0 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 ரூபீஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து பேக் வந்து அகைன் ரெஃப்ரெஷ்க்காக நான் போகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிரெடிட் ஆகலை. இப்போ வந்து 553 ஆச்சு. எத்தனை நிமிஷத்தில் எனக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுனால நான் வந்து இப்போதைக்கு பாஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 4 to 5 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களை அகெயின் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் வாலெட் 20 rupees வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் வாலெட்டில் வந்து 20 rupees வந்து சைன் அப் போனஸை கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 rupees அப்படிங்கிறத ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ஸோ தானி கேஷில் இருந்த அமௌண்ட் வந்து நம்மளால் 2% யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து நான் லைவாக ரீசார்ஜ் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய இதெல்லாம் கொடுத்துக்கிறேன். மொபைல் நம்பர் கேட்குது, நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 20 rupees கொடுக்குறேன். இப்போ 20 rupees கொடுத்துட்டு நான் வந்து ஜஸ்ட் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி டைம் 5:57 ஆச்சு. இப்போ நான் ரீசார்ஜ் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசார்ஜ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா யுவர் மொபைல் ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபைல் நம்பர் ஆப்ரேட்டர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிரான்சாக்ஷன் நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய மைஜியோ ஆப் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேலன்ஸ் 47 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து 62 வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணதுக்காக இப்போ எனக்கு வந்து 2 GB ஆடன் பேக்கு கூட எனக்கு வந்து வவுச்சரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் பெனிஃபிட்ஸ் கிடச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல குவான்டிட்டி 3 இருந்துச்சு, இப்போ வந்து இன்னொரு பேக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக்கில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 GB, அதாவது பார்த்திங்கன்னா ஆட் அண்ட் பேக், அதாவது நம்ம 21 rupees நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டிய ஆட் அண்ட் பேக்கை நமக்கு வந்து ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் 4 recharge பண்ணியிருக்கேன். 4 recharge பார்த்தீங்கன்னா வந்து 4 quantity கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நான் ரீடீம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மொத்தம் 8 GB கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னோடய பிளான் முடிய போகுது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கேன். நான் நெக்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணணும், நான் யூஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு நீங்கள் இப்போவே யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் நம்ம சேனல் குரூப்ஸ் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மொபைல் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல ஸ்கிரிப்ட்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.